அருட்தந்தை பீட்டர் மேரி மர்மியர் இறை மக்கள் மீது கொண்ட அளவு கடந்த அன்பினாலும் அவர்களது ஆன்மாக்களை பாவத்தின் பிடியிலிருந்து மீட்க வேண்டும் என்ற ஆன்ம தாகத்தாலும் புனித பிரான்சிஸ் சலேசியார் மறைபரப்பு சபையை அக்டோபர் மாதம் 24 நாள் 1838 ஆண்டு நிறுவினார். இந்த சபையின் நோக்கம் பங்கு பணிகள் வழியாக இறை மக்களை ஒன்று சேர்த்து அவர்களை இறைவனின் சாட்சிகளாய் மாற்றவும், கல்வி பணிகள் வழியாக குழந்தைகளுக்கு இறைவனின் அன்பு பாதையை சுட்டிக்காட்டி அதில் பயணிக்க உதவி செய்து நாளைய தலைமுறையை உருவாக்கவும், சமுதாய பணிகள் வழியாக ஏழை எளிய மக்களோடு வாழ்ந்து அவர்களும் இறைவனால் படைக்கப்பட்டவர்கள், இறைவன் அவர்களையும் அன்பு செய்கின்றார் என்பதை அவர்களுக்கு அறியப்படுத்தி ஆன்மீகத்திலும் பொருளாதாரத்திலும் அவர்களை முன்னேற உதவி செய்தல் போன்றவைகளாகும். MSFS மிஷனரிஸ் ஆஃப் செயின்ட் பிரான்சிஸ் டி சேல்ஸ், அதாவது புனித பிரான்சிஸ் சலேசியார் மறைபரப்பு சபையின் குருக்கள், உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பு கட்டளையை ஏற்று இந்தியா முழுவதிலும் மேலும் உலகில் பல நாடுகளிலும் பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரனே, அன்று ராயப்பரிடமும் சீமோனிடமும் கூறியது போன்று இன்று ஆண்டவர் இயேசு உன்னிடம் கூறுகின்றார், என் அன்பு மகனே, என் பின்னே வா, இதோ உன்னை மனிதரை பிடிப்பவனாக்குவேன் என்று. பாவம் சூழ்ந்த இந்த உலகத்தில் இருளில் வாழ்கின்ற மக்களுக்கு ஒளியாக, நிம்மதியின்றி அமைதியின்றி வாழ்கின்ற மக்களுக்கு அமைதியின் தூதுவனாய் மாறின புனித பிரான்சிஸ் சலேசியார் மறைபரப்பு குருக்களோடு இணைந்து இறைவன் தந்த வாழ்க்கையை இறைவனுக்காக, இறைவனின் பணிக்காக குருவாகி அர்ப்பணிக்க அன்புடன் அழைக்கின்றோம்.